நீரின்றி அமையாத உலகம்னு சொல்ற மாதிரி நீர் இல்லனா இந்த உலகமும் இல்ல, நாமளும் இல்ல. மனுஷங்க வாழ்க்கையில நீர் இன்றியமையாதது. ஏன், உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினத்துக்குமே தண்ணி ரொம்பவே முக்கியம். நாம எல்லாரும் தண்ணி இந்த பூமியில உருவானதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, நீர் என்பது பூமியில உருவானது கிடையாது. ஆமாங்க, விண்வெளியில இருந்து ஒரு பெரிய பனிப்பாறை பூமியை மோதிச்சு, அதனாலதான் பூமியில நீர் வந்ததுன்னு பல ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. இப்படிப்பட்ட இந்த நீர் பத்திய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். பூமியில இருக்கிற எல்லா உயிரினத்துக்கும் நீர் என்பது அடிப்படையான ஒரு விஷயம். கடலுக்கு அடியில வாழற உயிரினமா இருந்தாலும் சரி, வறண்ட பாலைவனத்துல வாழற உயிரினமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே உயிர் வாழ தேவைப்படுற ஒரே விஷயம்னா அது நீர் மட்டும்தான். நீர் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்வதை சாத்தியமாக்குது. அதனாலதான் ஆராய்ச்சியாளர்கள் மற்ற கிரகங்கள்ல நீர் இருக்கான்னு இன்னும் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா நீர் இருந்தா மட்டும்தான் அங்க உயிரினங்கள் வாழவும் சாத்தியங்கள் இருக்கு. நீர் என்பது 1 மடங்கு ஆக்சிஜனும் 2 மடங்கு ஹைட்ரஜனும் கொண்ட அணுப்பிணை. அதனாலதான் வேதியல்ல இத H2O குறிப்பிடுறாங்க. நீர் மட்டும்தான் திட, திரவ, வாயுன்னு 3 படிநிலைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு தனிமம். இயல்பான தட்பவெப்ப சூழல்ல நீர் சுவையற்ற மனமற்ற திரவமா தான் இருக்கும். ஆனா குறைவான அளவு நிறத்தோட இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றினாலும், பொதுவா நீர் பனிக்கட்டியா ஒரஞ்சு நிலைமையில இருக்கும் போது வெளிர் நீல நிறத்துல காணப்படுது. இதுவே நீராவி ஆகும் போது நம்ம கண்ணுக்கே தெரியாம போயிடுது. நம்ம பூமி பரப்பளவுல 71% நீராலானதுதான். பூமியில இருக்கிற 97% நீர் கடல்ல இருக்கிற உப்பு தண்ணியா தான் இருக்கு. மீதம் இருக்கிற 3% தூய்மையான நீர்ல 2% பனிக்கட்டியாவும் பனிப்பாறைகளாகவும் இருக்கு. 1% நீர் மட்டும்தான் நாம அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்துற குடிநீரா ஏரிகள் குளங்கள் நிலத்தடியிலிருந்து கிடைக்குது. உப்பு நீர்ல 96% தூய்மையானதாகவும் 3% உப்பாகவும் மிச்சம் இருக்கிற 1%ல சல்பேட், மெக்னீசியம், குரோமைட், கால்சியம், பொட்டாசியம், ஸ்ட்ரான்டியம், போரான், புளூரைட், தங்கம் உள்ளிட்ட 80 தனிமங்களை கொண்டதா காணப்படுது. புதிதாக பிறந்த குழந்தையோட உடல்ல 78% தண்ணீர் இருக்கும். பெரியவர்கள் உடல்ல 55-60% தண்ணீர் கண்டிப்பா இருக்கும். நம்ம உடல்ல நடக்கிற எல்லா செயல்களுக்கும் நீர் தான் முக்கிய பங்கு வகிக்குது. நீர் நம்ம உடல்ல இருக்கிற அனைத்து செல்களுக்கும் ஊட்டச்சத்துக்களை கொண்டு வர ரத்தத்தோட ஒரு பகுதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்கிற கழிவுகளை நீக்கவும் உடலோட வெப்பநிலைய சீரா வச்சுக்கவும் நீர் தான் உதவுது. இது மட்டும் இல்லாம நாம அன்றாடம் உபயோகிக்கிற ஒவ்வொரு பொருளும் உருவாக்க தண்ணி தேவைப்படுது. ஏன், நாம குப்பையில போடுற பிளாஸ்டிக் பேப்பர் தயாரிக்க கூட தண்ணீர் ரொம்பவே தேவைப்படுது. 1 லிட்டர் பாலுக்கு 1000 லிட்டர் தண்ணி தேவை. ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்க 11000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஒரு டிஷர்ட் தயாரிக்க 2700 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. நம்ம இந்தியாவில துணிகளை தயாரிக்க 1 நாளைக்கு மட்டும் 19,000 கோடி லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இந்த அளவுக்கு மனுஷங்களால பயன்படுத்தப்படும் நீர் பூமியில மட்டும்தான் இருக்குன்னு நீங்க நினைச்சா அது உண்மை இல்ல. நம்ம பூமியை தாண்டி நிலா மற்றும் செவ்வாய் கிரகத்துல நீர் பனிக்கட்டியா இருக்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விண்வெளியில நீரானது மிதந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நீர் நம்ம வாழ்க்கைக்கும் உடலுக்கும் பல நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கு. மனுஷங்க 1 நாளைக்கு 4 லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்கிறது நல்லது. அதுக்கு குறைவா குடிச்சா பல உடல் பிரச்சனைகள் வரும்னு நாம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயம் அளவுக்கு மீறி தண்ணி குடிச்சா உயிரே போற அளவுக்கு பல பாதிப்புகள் நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அதிக அளவு தண்ணி குடிச்சா வர பிரச்சனைகளை பத்தி அடுத்த வீடியோல தெளிவான விளக்கத்தோட பார்க்கலாம். அதுவரை தினவாச செய்திகளோட இணைந்திருங்க மக்களே.